போன சம்மு ஒன்று போட்ட முடியா மீன் டிவிஷன் ஒரு ரோம கொடுத்துருந்தேன். அந்த சம்மு வந்து யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல கரெக்டா. ஸோ வந்து எல்லாமே வந்து தெரியல தெரியலலாம் கேட்குறேங்க. இந்த வீடியோ அதுக்கு எப்படி நம்ம போடலாம் ரைட்டா. ஸோ இதே போல் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து நூற்றில் ஒரு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேர் அட்டன் பண்ணுறது ரேர் ரைட்டா. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த ஐடியா வராது. ஸோ டக்குன்னு அந்த எக்ஸாமில் வந்து சாதாரணமாக ஒரு ஈஸியான கொஷின் வரும்போது நம்மளுக்கு டவுட் எல்லாம் ரொம்ப இதாகிடும். இது நம்ம சென்டரில் நடத்தும் போது என்னன்னா அந்த கொஷின்ஸ் நடத்துகிற மட்டும் தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். ஏன்னா மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்படியே போட்டு அட்டன் பண்ணுறவங்க ரைட்டா. சரி பார்ப்போம் நம்ம. இப்போ மெயின் டிவிஷன் போட் மெயினிஸ் சமேஷன் எக்ஸ்ஐ மைனஸ் மீன் மீன்னா மீன் போடணும். போன மீடியன் போட்டேன் என் அவன் ஈஸ் என்ன கொடுத்துட்டோம் 255 கொடுத்துட்டான். அப்போ 255 அப்படியே கொடுத்துறாங்க. ஸோ போன சம் புரியலாம் ஒரு மாடலில் 2 சம் 3 சம் நடத்தும்போது உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக புரிஞ்சிடும் ரைட்டா. ஸோ அதனால தான் அதே மாடலில் 2 3 சம் எல்லாத்தையும் ஹோம் ஒர்க் கொடுத்தாலும் அந்த சம் நானே போட்டு கொடுத்துட்றேன். சரி இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் டி கண்டுபிடிக்கணும் டி ரைட்டா. டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு 20.21, செகண்ட் ஆப்ஷன் வந்து 10.1, தேர்ட் ஆப்ஷன் வந்து 20.2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 10.0. இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ரைட். இதே போல் கொஷின்ஸு மீன் டிவியேஷனில் போட தெரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லா மாடலையும் நம்ம வந்து எல்லா மாடல் கொஷின் பேப்பரும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் நடத்துறதுக்கு நம்ம சென்டர் தேவை கிடையாது. அது எல்லா சென்டரும் சும்மா ஈஸியான கொஸ்டின் நடத்திட்டு போடுவோம். டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய வாட்டி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம நடத்திட்டு போகலாம் டெஸ்ட் வைக்கும்போது எல்லாம். பட் இதை விட டிஃபிகல்ட்டான கொஷின் ரெக்கரேஷன் கரலேஷனில் எப்படி டிஃபிகல்ட்டாக கொஷின் கேட்குறாங்க. ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே போடுறாங்க. ரேங்க் கரலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு அப்படியே ஐடி என்ன அப்படிலாம் என்னென்ன அப்ளை பண்ணி போடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதில் எப்படி டிஸ் பண்ணுறாங்க எப்படி கொஷின் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட நம்மளுக்கு வேலைவாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ரைட்டா. அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இப்போ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் மீன் கிட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மீன் ஆக்சுவலாக அந்த மீன் ஃபார்முலா வந்து மீன்னா மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மீடியனா மீடியம் கண்டுபிடிக்கணும். போன சமயம் மீடியம் கண்டுபிடிச்சி போட்டோம்னா இப்போ மீன் கண்டுபிடிக்க போகிறேன். மீன் ஒன்றும் இல்லாது என்ன பண்ணும் 10 நம்பர் கொடுத்தா 10 கூட்டி 10 டேட் பண்ணும். அதானே மீன் இவங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான் 100 நம்பர் கொடுத்துருக்கான். அப்போ 100 கூட்டி 100 டேட் பண்ணும். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. சரி அப்படி பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக மீன் அப்படின்னு பார்த்துட்டா ஃபஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் லென்த்தாக இருக்க போல் தான் இருக்கும். பட் தெரிஞ்சிங்க ஸ்பீடாக போட்டுடலாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்பரை கொடுக்கும்போது நம்பர் எத்தனை இருக்குது 1+1+1+ அப்படின்னு வந்துனே இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ வந்து 100 டைம்ஸ் வருது ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்போ 100 டைம்ஸ் வரும்போது n(n+1)/2 ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது 1+1+1+ அப்படி போயின்னே இருக்கும். ரெண்டாவது டிஏ காம் எடுத்துட்டால் அது 1+2+3+ன்னு போயினே இருக்கும் ரைட்டா. ரொம்ப சிம்பிள். அப்போ டிவைடட் பை உங்களுக்கு என்ன அது எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர்னால பண்ணலாம். இப்போ 1 to 100 வரைக்கும்னா டோட்டல் நம்பர் 101 நம்பர் வரைக்கும் இருக்கிற எடுத்தோம் ரைட்டா. ஸோ இதில் 1 அதில் 100. ஸோ பார்த்தோன்னா 101 ஓகேவா. ஸோ நீங்கள் தெரியலனாலும் ஸ்டெப் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு பெரிய கஷ்டமாக கிடையாது. இப்போ அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1+1+1 அதில் வந்து என்ன பண்ணணும் n(n+1)/2. ஸோ இதில் பொறுத்த முடியல் டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குன்னா 1 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 99 100 நம்பர் அதெல்லாம் தெரியும் இல்லையா. அப்போ 1 to 100 101 நம்பர். அப்போ இதில் பார்த்தோன்னா எத்தனை 1+1+1+ பார்த்தோன்னா மொத்தம் 101 டைம்ஸ் இருக்கும் 1. அப்போ 101 ஓகேவா. சரி ப்ளஸ் டி இன்ட்டு இது தெரியுங்களா ஃபார்முலா n(n+1) சம் ஆஃப் சீரீஸில் சமேஷன் சீரீஸ் பார்த்துருப்போம். இப்போ எத்தனை அப் டு எது வரைக்கும் வரும் உங்களுக்கு 100 வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா. ஸோ 100 டி தானே. ஸோ 100 வரைக்கும் வந்திருக்கும். 100 வரைக்கும் வரும்போது n(n)ன்றது 100 n+1 100 n(n+1)/2 ஓகேவா. சரி ஒன்றும் இல்லை அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் பை 101. அப்போ இது வந்து 101 டேட் பண்ணுறோம். டேட் பண்ணும்போது இங்கேயும் 101 இருக்குது இங்கேயும் 101 இருக்குது இங்கேயும் 101 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காம் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா. 101
101, 101. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 1 வரும். இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டா 50 இல்லையா. ஸோ அப்போ 1 + 50° இதுதான் உங்களுக்கு மீன். ஸோ 1 + 50° நீங்கள் எல்சியம் எடுத்து கூட காமணும். இங்கே 101, 101 காமத்துட்டு அதே தான் வரும். 1 + 50° வரும். அதான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ரைட்டா. எவ்வளோ வேகமாக போடணுமோ நல்லது ரைட். இதுதான் உங்களுக்கு வந்து மீன் ரைட்டா. சரி தூக்கி இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு மீன் டிவிஷன் அதாவது ஈக்குவேஷன் நம்பர்னா ஃபார்முலா சொன்னேன். சம்மிஷன் மாலஸ் எக்ஸை மைனஸ் மீன் டிவைட் பை என். ஓகேவா. சரி இப்போ ஃபஸ்ட்டு வழி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேலி என்னது 1 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கடுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1 இருக்கா. சரி மைனஸ் மீ என்ன கண்டுபிடிச்சோம் 1 + 5° ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் 1 + 1 கேன்சல் ஆகிடும். அப்போனா இருக்கும் 50° இருக்கும். சாரி 50° மைனஸ் இருக்குதுனால -50° இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் 1 ஆகிடும் கேன்சல் ஆகினே இருக்கும் ரைட்டா. சரி இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு வேலி என்னது -50° அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மாலஸ் -50° சரி ப்ளஸ் செகண்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ என்ன கொடுப்போம் 1 + d இருக்குது. ஃபஸ்ட்டு 1 கொடுத்தோம் அடுத்தனாவது 1 + d. அப்போ 1 + d மைனஸ் 1 + 50° ஓகேவா. சரி இதில் பண்ணும்போது அதில் +1 - 1 கேன்சல் ஆகிடும். -50° ஒரு டி போச்சுன்னா -40, 90 அதில் போயினே இருக்கும். டக்கு டக்குன்னு போட வேண்டியதான். ஓசிக்க கூடாது. அடுத்து -48° அப்புறம் அப்படியே போய் குறைஞ்சினே இருக்கும் ரைட்டா. அடுத்த என்ன இருக்கும் -49° 50 வரும்போது என்ன ஆகிடும் 50 ஆகிடும். சரி ஜீரோட மூலியம் பார்த்தது 0. ஜீரோக்கு அப்புறம் ஆஷிஷன்லாம் இருக்கும். இப்போ 1D ஆரம்பிச்சிடும். 1D அடுத்து என்னது +2D up to 50° வரைக்கும் வந்துடும். ஏன்னா மொத்தம் 100 நம்பர் இல்லையா ரைட்டு. பாசிட்டிவில் ஒரு மைனஸில் ஒரு 50 ப்ளஸில் ஒரு 50. ஸோ நம்ம மாலஸ் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் டக்குன்னு ஆட் பண்ணும்போது -+ கேன்சல் ஆகிடுச்சு கூடாது. மாலஸ் எடுக்கும்போது மைனஸ்னா ஆகிடும் கேன்சல் ஆகிடும். டிவைட் பை உங்களுக்கு என்ன வருது 101 மொத்தம் டோட்டல் வேல்யூ. இப்போ இது ஒரு 50° இருக்குது. மாலஸ் எடுத்தால் ப்ளஸ் தான் இருக்கும் இல்லையா. இது ஒரு 50° இதில் ஒரு 50° அவ்வளோ. இது ஒரு 49° இது ஒரு 49° இருக்கும். இதில் 48° 48° எல்லாம் எத்தனை அடிக்கும் 2 times இருக்கும். இப்போ சொல்லும் போது தான் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லா நிறுத்தா போகிற போல இருக்கும். பட் சம் போடும்போது 20 போட்டலாம். அப்போ 2 times ரைட்டா. 2 times எப்படி எடுக்கலாம் d + 2d + 3d up to 50° டிவைட் பை கே என்ன இருக்குது 101 ஈக்குவல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 255 ஓகேவா. ஸோ இப்போ டிஏ காமா எடுத்துடலாமா. இப்போ டிஏ காமா எடுத்துட்டால் 2 × டிஏ காம எடுத்துட்டால் என்ன இருக்கும் 1 + 2 + 3 + அப்படி எக்ஸட்ரான்னு வந்து இருக்கும் +50° அது 101 = 255. இது தெரியல உங்களுக்கு ஃபார்முலா வந்து சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா n × 10^2 ரைட்டா. ரொம்ப சிம்பிள். இப்படி விட்ட கொஷின்ஸு நம்ம ஸ்டூடெண்ட் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் இது JEE கேட்ட கொஷின். அப்போ 2D × ஃபார்முலா வந்து n × 10^1 என்னன்றது நான் 50 தானே. அப்போ n × 10^1 51 n + 1/2 ஓகேவா. சரி கே டிவைடில் என்ன இருக்குது 101 இருக்குது = 255 ஓகேவா. சரி இது நம்ம அந்த 2 × 2 அடிச்சிடலாம். அப்போ n × n + 1 அப்போ என்ன இருக்குது கொஸ்டினில் வந்து d × 50 × 51 ÷ 101 = 255. இது கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம் இல்லையா. சரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் வரும் d × 50 × 51 இல்லை இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்று தான். ஸோ 50 × 51 = 255 × 101 ரைட்டா. சரி 5 tables தெரியும் நினைக்கிறேன். 5 table அடிக்கலாம். 5 table அடித்தா 10 5s are 50 5 × 5 = 51 இந்த 51 அடிச்சிடலாம். அப்போ d = 101 ÷ 10 வருது. அப்போ 10 டேட் பண்ணி விட்டால் 10.1 தான் ஆன்சர். இந்த 10.1 ஆப்ஷன் எதில் இருக்குது பியில் இருக்குது. ஸோ 10.1 ஆப்ஷன் பியில் இருக்குது. பொறுமையாக திரும்பி சொல்லுறேன். பெரிய விஷயம் கிடையாது. அவன் என்ன கொடுத்துருக்கானா
mean division about mean அவருடைய வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் டி ப்ளஸ் 1 ப்ளஸ் டூ டி அப் டூ 1 ப்ளஸ் 100 டி வரைக்கும் இருக்குது. அவருடைய வேல்யூ மீன் டிவிஷன் வேல்யூ என்ன கொடுத்தோன்னா 255. இந்த ரேஷியோவில் இருக்கும்போது டியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த மீன் டிவிஷனை பொறுத்த மட்டும் மூணே மாடல் தான் மெயினாக ப்ராப்ளத்தில் ஃபார்முலாவில் மூணே தான் மெயினாக வரும். ஒன்று என்னது மீன் டிவிஷன் அபவுட் மீன் வரலாம், இல்லை மீன் டிவிஷன் அபவுட் மீடியன் வரலாம், இல்லை மீன் டிவிஷன் அபவுட் மோடு வரலாம். ஸோ எது பொறுத்தோ அதுக்கு தகுந்த போல் இந்த வேல்யூமே மாற்றிக்க வேண்டியதான். மீன் கேட்டால் மீன் போடுங்க, மீடியன் கேட்டால் மீடியன் கண்டுபிடிச்சி போடுங்க, மோடுன்னு கேட்டாங்கன்னா மோடு கண்டுபிடிச்சி போடுங்க. ஸோ போனதில் மீடியன் வச்சு போட்டால் இப்போ மீன் சாரி ஆமாம் இந்த வாட்டி மீன் வச்சு போடுறோம். அப்போ மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கணும் மொத்தம் என்னென்னா ஒன்றுலேருந்து 100 டி வரைக்கும், 1 + 100 டி வரைக்கும் இருக்குது. அப்போ 1 + 1 + டி 1 + 2 டி 1 + 100 டி. அப்போ டோட்டலாக பார்த்தும்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 101 எலமெண்ட்ஸ் இருக்குது. சில பேர் 100 டினா 100 எலமெண்ட்ஸ் போட்டுக்கூடாது. இப்போ 1 + 1 + 1 + டி ப்ளஸ் இப்படி இருந்தாலும் 100 எலமெண்ட்ஸ், 1 + டிலேருந்து ஆரம்பிச்சுன்னா 100 எலமெண்ட்ஸ். பட் ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ 101 எலமெண்ட்ஸ் இருக்குது ரைட்டா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மீன் கண்டுபிடிக்கணும். மீன் என்ன பண்ணோம், எத்தனை நம்பர் இருக்கோ அதையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் நம்பரோட டேட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எல்லாத்துலேயும் 1 1 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நேரம் 101 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஒன்று ஆட் பண்ணால் நேரம் 1 + 1 + 1 + ஆனால் 101 டோட்டலாக. அப்போ டி இன்டி ஆட் பண்ணால் ஃபார்முலா என்ன வரும்னா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா வந்து என் இன்டு 10 + 1/2. ஸோ ரொம்ப சிம்பிள், இதில் ஆட் பண்ணி போட்டால் சிம்பிளாக என்ன வருது, மீன் வச்சுனா 1 + 50 டின்னு வருது. தட்ஸ் ஆல். இதை எடுத்து நம்ம வந்து மீன் டிவிஷன் அப்ளை பண்ணணும். எக்ஸை மைனஸ் மீன், மீன்ன்றதுனாலே 1 + 50 டி. ஃபஸ்ட்டு எக்ஸைன்றது அவங்க கொடுத்த டேட்டாஸ், ஃபஸ்ட்டு எக்ஸைன்றது 1 கொடுத்தோம். 1 கொடுத்தா 1 - மீன் ஃபஸ்ட்டு மீன் தான் வந்து 1 + 50 டி எல்லாத்தையும் தான் கண்டுபிடிச்சிக்கோம். போட்டால் -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸ் உள்ள போச்சுன்னா -50டின்னு வரும். அடுத்து ரெண்டாவது வேலைக்கு போட்டால் அதேபோல் 1 கேன்சல் ஆகிடும், -50டியில் ஒரு டி போச்சுன்னா -49டின்னு வரும். ஸோ அப்படியே போயினே இருக்கும் ரைட்டா. ஏன்னா 100 வரைக்கும் வரும்போது 50க்கு வரும்போது ஆக்சுவலாக வந்து என்ன வருது, 50D முதல்ல -50D 49D அப்படின்னு போயினே இருக்கு இல்லையா. சப்போஸ் 50க்கு வரும்போது 15D 50D ஆகிடும், 0 ஆகிடும், 1 1 0 ஆகிடும். அப்போ 0 நடு நம்பர் 0. அப்புறம் 0 மைனஸில் வந்து என்ன இருந்துச்சா, -50D -49D -48D அப்படி போயின்னு இருந்துச்சு. அப்புறம் பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் 100 வரைக்கும் இருக்குது. ஸோ 50 தாண்டி வரும்போது 51 டியில் 50D போச்சுன்னா 1D, 52D 50D போச்சுன்னா 2D அப்படி போயினே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மாலஸ் இருக்கும்போது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். மாலஸ்னாலே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 50D 2 டைம்ஸ் இருக்கும். அவ்வளோ 49D 49D 2 டைம்ஸ் இருக்கும். எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுது இல்லை. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், நம்ம D + 2D + 3D + 5D சொல்லி அப்படி எழுதலாம், =255. டி காமாத்துட்டோம். அதே போல் சம் ஆஃப் தி என் சீரிஸ் ஃபார்முலா திருட்டியாகலாம். என்ன 50, அப்போ N × N + 1/2 அந்த ஃபார்முலைஸ் பண்ணி போட்டு இதை கேன்சல் பண்ணி போட்டால் D = 10.1. இதேபோல் கொஷின்ஸ் டெஃபினட்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இதே போல் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது தான் முக்கியம் ரைட்டா. ஸோ ஒரு ஆனரிசம்ஸே எல்லாமே போட்டுருவோம். இப்படி ஒரு கொஷின்ஸும் நம்ம கேட்டாங்கன்னா அதை நம்ம அட்டன் பண்ணுறது போகும்போது உங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் இப்படிப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரைட்டா. அவனும் நிறைய டிஃப்ரெண்டான கொஷின்ஸ், நிறையா கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் நாலேஜ் டெவலப் ஆகும். இப்போ மீன் டிவிஷன் இப்படி தானே கேட்கறதுக்கு